இன்றைக்கி நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சனில் என்ன ஸ்பெஷலான ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப சுவையான வேர்க்கடலை சட்னி, நிலக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த வேர்க்கடலை சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம ஒரு 10-15 நிமிஷத்தில் சட்னி செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த வேர்க்கடலையில் நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க, இது எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வறுத்த வேர்க்கடலையை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான வேர்க்கடலையில் நம்ம சில ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதனோட அரைச்சி எடுக்கும்போது அதனோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடியது, அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான இந்த வேர்க்கடலை சட்னியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னியை கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. ஸோ இந்த சட்னியை நம்ம இட்லி, தோசை இந்த மாதிரியான டிஃபன் ஐட்டத்து கூட சேர்த்து சர்வ் பண்ணும்போதும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சூடான சாதத்து கூட 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இதை நீங்கள் பரிமாறும்போது இதனோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கக்கூடியது, அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கக்கூடிய இந்த வேர்க்கடலை சட்னியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இப்போ நம்மளோட ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம இங்கே ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் என்னென்ன அளவில் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத சமைச்சுக்கிட்டே பார்த்துடலாம். வாங்க வேர்க்கடலை சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இங்க நான் ஒரு பேனை அடுப்புல ஏத்தியாச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை சட்னி செய்யறதுக்கு நான் ஒரு 100-150 கிராம் அளவுள்ள வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க, நிலக்கடலை. ஸோ இதை வந்து நம்ம இப்ப பேன்ல சேர்த்து 1-2 நிமிஷம் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. எண்ணெய் எதுவும் சேர்த்தாம நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்ப நம்ம சேர்த்துக்கிட்ட வேர்க்கடலை எல்லாத்தையும் உங்களோட ஸ்டவ்வை வந்து ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட வேர்க்கடலை எல்லாமே வறுபட்டதையும் அருமையான மணமாக இருக்குங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ பாருங்க, நம்ம சேர்த்துக்கிட்ட வேர்க்கடலையை ஒரு 4-5 நிமிஷம் நம்ம நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. ஸோ நல்லா நம்ம வறுத்துட்டு சட்னி செய்யும் போது அதனோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்மளோட வேர்க்கடலையை நல்லா வறுத்தாச்சுங்க. இந்த வறுத்த வேர்க்கடலையை நீங்க நல்லா இப்போ ஆற விட்டுருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பேனை அடுப்புல ஏத்தியாச்சுங்க. நம்ம சட்னிக்கு தேவையான சில ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ நான் அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இதுல ஒரு 10 மிளகு மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமா சேர்த்த வேண்டாங்க. இதனோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. 10 மிளகு மட்டும் நான் இப்ப இது கூட சேர்த்திருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேங்க, கொரியாண்டர் சீட்ஸ், அதையும் நம்ம இப்ப இது கூட சேர்த்திக்கலாங்க. பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கோங்க, இதையும் நம்ம இப்ப இது கூட சேர்த்திடலாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது பாத்தீங்கன்னா நம்மளோட சட்னிக்கு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்டா இருக்குங்க. ஏன்னா காரத்துக்கு 2 வரமிளகாயும் வாசமா இருக்கிறதுக்கு 1 பச்சை மிளகாயும் சேர்த்தி இன்னைக்கு நம்ம இந்த சட்னியை செய்யலாங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பச்சை மிளகாய் வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரே ஃப்ளேவராக தான் பிடிக்கும்னாலும் நீங்கள் ஏதோ ஒன்று வேணாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். பட் இருந்தாலும் பச்சை மிளகாய் வரமிளகாய் ரெண்டையும் இந்த மாதிரி காம்பினேஷனில் சேர்த்து செய்யும்போது நம்மளோட சட்னி வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஃப்ளேவராக இருக்குங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் 1 நிமிஷம் நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு 1 நிமிஷம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 பூண்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இதையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. இதையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்திடலாங்க. ஸோ இது கூடவே வாசனைக்கு 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் 1-2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய வேர்க்கடலை சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான ஃப்ளேவராகவும் டேஸ்டாகவும் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த வெங்காயம் பூண்டும் நம்மளுக்கு 1-2 நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியானதுங்க, அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. அதனோடவே பார்த்தீங்கன்னா இதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இட்லியை ரெடி பண்ணிட்டு நம்ம சட்னி வேணும்னு நினைக்கிற நேரத்தில் நம்ம செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அருமையான சட்னி வெரைட்டிங்க இது. வெரைட்டியான சட்னி எல்லாமே நான் நம்மளோட அயர்லாந்து தமிழ் கிச்சனில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க.
ஸோ அதனோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுக்குறேங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம் பாருங்க, நம்மளுக்கு ஒரு ஹாஃப் குக் ஆயிடுச்சுங்க. ஸோ ரொம்ப அதிகமா வதக்க வேண்டியது இல்லைங்க, ஒரு மீடியமா நம்ம வதக்கி எடுத்துட்டோம்னாலே நம்மளுக்கு சட்னிக்கு இது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. கடைசியா பாத்தீங்கன்னா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி எல்லாம் சேர்த்தும் போது அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான இருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேங்க, இதையும் நம்ம இப்ப இது கூட சேர்த்து வதக்கிக்கலாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் அருமையா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்ப நம்ம வதக்கி எடுத்துக்கிட்ட இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆற விட்டு எடுத்துட்டு வந்துடலாங்க. நம்ம வதக்கி எடுத்துக்கிட்ட இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டாச்சுங்க. இப்ப நம்ம இதைய மிக்சி ஜார்ல சேர்த்திடலாங்க. நல்லா வறுத்தி எடுத்த வேர்க்கடலையை நல்லா ஆற விட்டு எடுத்துட்டு வந்தாச்சுங்க. இதையும் நம்ம இப்ப இதைய மிக்சி ஜார்ல சேர்த்திடலாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த தோல் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க தோலை எடுத்துட்டு நீங்க வேர்க்கடலையை சேர்த்திக்கோங்க. நான் இன்னைக்கு தோலை எடுக்காமே இந்த வேர்க்கடலையை அப்படியே சேர்த்திக்கிறேங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க. சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்தியாச்சுங்க. இப்ப இதுல நீங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா நீங்க ஃபைனா அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சட்னியோட அளவு வந்து இன்னும் அதிகமாகணும்னு நினைச்சீங்கன்னாலோ, இல்ல உங்களுக்கு தேங்காய் சேர்த்து செய்யறது பிடிக்கும் அப்படின்னால, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல தேங்காய சேர்த்திக்கோங்க. வேர்க்கடலை சட்னியை நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்மளோட வேர்க்கடலை சட்னிய நம்ம நல்லா இந்த அளவுக்கு ஃபைனா அரைச்சி எடுத்தாச்சுங்க. நம்மளுக்கு இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க. சோ இப்ப நம்ம வேர்க்கடலை சட்னிய பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிரலாங்க. வேர்க்கடலை சட்னிக்கு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிரலாங்க. அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தியாச்சுங்க. சேர்த்துக்கிட்ட எண்ணெய் சூடானதையும் இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாங்க. இந்த கடுகு வந்து நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்ப நம்ம சேர்த்துக்கிட்ட கடுகு பாருங்க, நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சிருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்திக்கலாங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திக்கிறேங்க. இங்கன்னா ஒரே ஒரு வரமிளகாய கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க. கடைசியா நானு ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. சட்னிக்கான தாளிப்பு ரெடி பண்ணியாச்சுங்க. இப்ப நம்ம வேர்க்கடலை சட்னிக்கு ஒரு அருமையான தாளிப்பு சேர்த்திடலாங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நம்ம இப்ப ஒரு அருமையான தாளிப்பு கொடுத்தாச்சுங்க. இதையும் நம்ம இப்ப இது கூட சேர்த்திடலாங்க. இன்னைக்கு நான் செஞ்சு காமிச்சது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தேன்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனல் அயர்லாந்து தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சனில் வர மற்ற வீடியோஸையும் பாருங்க. இதுவரைக்கும் பொறுமையா என்னோட வீடியோவை பார்த்த சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.